பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படிங்கறது வேற ஒண்ணும் கிடையாது. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் முழுக்க முழுக்க கடல் பகுதியா யோசிச்சு பாருங்க. ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய கடல் பகுதி. சிம்பிளா சொல்லணும்னா புளோரிடா, பெர்முடா அண்ட் போர்ட்டோரிக்கோ அப்படின்னு சொல்லப்படுற நாலு நிலப்பரப்புகளுக்கு நடுவுல வந்து ஒரு மிகப்பெரிய கடல் இருக்குது. இந்த கடல் ஆனா இந்த மூணு இடத்தையும் நீங்க ட்ரையாங்கிள் நீங்க மூணு இடத்தையும் வந்து மூணு டாட்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா வந்து வானத்துல இருந்து பாக்குறப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கும். பேசிக்கா இந்த இடத்த பத்தி சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துக்குள்ள போகிற நிறைய மனிதர்களா இருக்கட்டும், ஷிப்பா இருக்கட்டும், ஃபிளைட்டா இருக்கட்டும், காணாம போயிடும்னு சொல்லுவாங்க. பட் வரலாற்றுல உண்மையிலேயே அவ்வளவு காணாம போயிருக்காங்கிறது கேட்டீங்கன்னா பார்ப்போம். ஸோ முதல் சம்பவம் என்ன, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பத்தி முதல் முதல்ல பேசப்பட்டது எப்போன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ், நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஹிஸ்டரி புக்ல எல்லாம் வாசிச்சிருப்போம் கரெக்டா. அவர் வந்து நிலப்பரப்பை நோக்கி போயிட்டு இருக்கப்போ இந்த பெர்முடா ட்ரையாங்கிள்ங்கிற ஒரு இடத்தை தாண்டிதான் போகணும். ஏன்னா இந்த இடம் வந்து உலகத்திலேயே அதிகமான ஷிப்பு, அதிகமான ஃபிளைட்ஸ் அண்ட் அதிகமான டிராபிக் இருக்கிற ஒரு இடம். அப்போ கிறிஸ்டோபர் கொலம்பஸ் காலகட்டத்திலே ஆரம்பிச்சிருச்சுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய ஷிப்பு வந்து போயிட்டு இருக்கிற ஒரு இடம், நிறைய ஃபிளைட் போயிட்டு இருக்கிற ஒரு இடம், ஓகேவா, பயங்கரமான வாட்டர் டிராபிக் இருக்கிற ஒரு இடம். ஸோ இந்த இடத்துல வந்து கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து முதல் முதல்ல வந்து அந்த நிலப்பரப்பை நோக்கி போறப்போ அவர் வந்து நிறைய நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. அவரோட நோட்ஸ்ல வந்து அவர் எழுதுற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து வானத்துல ஒரு தீ பந்தத்தை நாங்க பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எழுதுறாரு. எழுதின உடனே உங்களுக்கு வந்து லைட்டா ஜெர்க் ஆகும், என்ன மாதிரி வானத்துல தீ பந்தமா, பயங்கரமான விஷயமா